அன்புள்ள கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வீடியோவில் நீங்கள் ஆத்மகாரகன் வழங்கும் பலன்களை பற்றி பொதுவாக பார்த்தீர்கள். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே தனித்தனியாக பலன் சொல்வதாய் சொல்லியிருந்தோம். இப்பொழுது உங்கள் லக்னம் ரிஷபமாய் இருந்து அந்த லக்னத்தில் அதிபதியான சுக்கிரன் அவனே ஆத்மகாரகனானால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். பொதுவாகவே சுக்கிரன் லக்னாதிபதியாகி அவன் ஆத்மகாரகனாகி வரும்பொழுது அவர்கள் மிக கவர்ச்சிகரமான ஆட்களாகவும் பிரபலமான ஆட்களாகவும் அரசியலில் வரக்கூடிய ஆட்களாகவும் அதேபோல் கலைத்துறையில் முன்னேறக்கூடியவர்களாகவும் வண்டி வாகன வசதிகள் வீடு சுக சௌகரியங்களை அதிகம் பெற்றவர்களாகவும் லட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதே சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாவதால் பொதுவாக இந்த ரிஷபலக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரனே ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாவதால் சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்திரிய பிரச்சனைகள் இது போன்ற பலன்களையும் ஏற்படுத்துவார். அதேபோல் எதிரிகள் மிக பெரிய மனிதர்களாக இருப்பார்கள், இல்லை பெரிய புகழ்பெற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். இதே ரிஷபலக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு கல்வி இதற்கு அதிபதியான புதன் ஆத்மகாரகனாய் வந்தால் என்ன, அதேபோல் இந்த புதனுக்கு ஐந்தாம் இடமும் அதிபதியாகக்கூடிய ஒரு காரகத்துவம் இருக்கிறது. அப்போ ஐந்தாம் இடம் புத்தி புத்திர பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் சம்பந்தமான விஷயங்கள். அப்போ அந்த கிரகமும் புதனாக இருந்து இந்த ரெண்டு இடங்களுக்கும் அதிபதியான புதன் ஆத்மகாரகனாய் வந்து வலுத்தால் இவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல புத்திசாலித்தனம், பேச்சுத்திறமை, அதேபோல் வந்து அதீத ஆராய்ச்சி, அதேபோல் புதன் வந்து பொதுவாகவே நிபுணத்துவத்தை, அதாவது அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லை ஏற்படுத்துவாங்க, அதை அடையக்கூடியவர்களாகவும், ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்துவர்களாகவும், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும், நல்ல பெருங்கொண்ட பணத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இவர்கள் பெறுவார்கள். அதேபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தை பற்றி, அதாவது ஃபேமிலியை பற்றி அதிக அக்கறை எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க கொஞ்சம் சுயநலவாதிகளாக கூட இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாம் இடம் புதனாக இருந்தால் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் கபடு சூது வாது எல்லாம் தெரிந்து அறிந்து நடந்து கொள்வதாகவும் இவர்கள் இருப்பார்கள். இந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதியாகி ஆத்மகாரகனாய் நிற்கும் பொழுது இவர்களுக்கு இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு புத்தி புத்திரம் பூர்வ புண்ணியம் என்ற ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி அவர்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் நல்ல அறிவையும் ஆற்றலையும் அதேபோல் நல்ல குழந்தைகளையும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாகவும் அதேபோல் பூர்வ புண்ணியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் உள்ளவங்களாகவும் பூர்வ புண்ணியம் வளர்த்தவர்களாகவும், அதாவது பூர்வ புண்ணியம் வளர்க்குறதுங்கிறது என்ன, நம்ம அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், பாட்டாம் பாட்டி பாட்னார் செஞ்ச புண்ணியம், இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு புண்ணியங்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய பாக்கியத்தை பார்ப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில். அதாவது ரிஷபலக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு புதன் அதிபதியாகி அவர் ஆத்மகாரகனாய் வந்தால் இந்த பலன்கள். அதேபோல் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். எந்த காரியத்துக்கு போனாலும் அது அங்கே போய் வெற்றி அடைஞ்சிட்டு அதில் ஒரு முறையாக அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்து இதே ரிஷபலக்னத்துக்கு மூன்றாம் இடமான கடகம், இந்த கடகங்கிற சந்திரன் அதிபதியாகிறாரு. அந்த சந்திரனுக்கு அந்த ஒரு பாவம் தான், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ரெண்டு பாவம் இல்லை, சந்திரனுக்கு சூரியனுக்கும் ஒரே ஒரு பாவம் தான். அப்போ மூன்றாம் இடம் எதை குறிக்கிறது, உபஜயம் வெற்றி முயற்சி, அதாவது முயற்சி உபஜயம் வெற்றி, இந்த இளைய சகோதரர்கள் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. பிரயாணத்தை கூட காரகத்துவமாக சொல்லலாம், பிரயாணம் ஏன்னா கடல் வீடாக இருக்கிறனால பிரயாணங்களும் அந்த ஒரு முயற்சி பண்ணுறான் வெளிநாட்டுக்கு போய் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். இந்த சந்திரன் ஆத்மகாரகனாய் வரும்பொழுது நல்ல இளைய சகோதரமும் அதுவும் பெண் குழந்தைகளாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் சுயஜாதத்தில் சுக்கிரன் எந்த வலிமையில் இருக்கிறான், சாரி சந்திரன் எந்த வலிமையில் இருக்கான்றதை பொறுத்து அது அமையும். அதேபோல் இளைய சகோதரர்கள் அவர்கள் நிறைய இருந்தாலும் அவர்கள் நல்ல பயனுள்ளவர்களாகவும் இவர்களுக்கு மிக மிக ஒத்தாசை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் கடல் பயணங்கள், பிரயாணங்கள், வெளிநாடு செல்வது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நல்ல காது கிணிய செய்திகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஏன்னா மூணாம் இடம் காதையும் குறிக்குது. அப்புறம் முயற்சி, எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஒரு தீவிரத்தன்மை இருக்கும். எப்படி பார்த்தாலும் இவங்க எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு கணக்கு போட்டு ஸ்கெட்சு போட்டு போய் கோல் போட்டே ஆகணும்னு பண்ணுவாங்க. அதே போல் இந்த உபஜயம்ன்ற அந்த அடிஷ்னல், அதாவது வெற்றி அப்படிங்கிறது அதையும் அடையக்கூடிய வாய்ப்பை இவர்கள் பெறுவார்கள். அடுத்து நான்காம் இடம்,
இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு நான்காம் இடம் சிம்மமாக வருகிறது, அதற்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் ஆத்மகாரகனாய் வந்தால் என்ன பலன் செய்வார்? பொதுவாக நான்காம் இடத்துக்கு சொல்லப்பட்ட காரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா, தாய், வீடு, வாகனம், சொத்து, நிலம், பூமி, அதே போல் வித்தை, படிப்பு, அதாவது படிப்பு டிகிரி வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாலாம் இடமாக சுகஸ்தானம்னு சொல்லலாம். அது முழு சுகஸ்தானம் சொல்லலாம். அதே மாதிரி வினயஸ்தானமும் சொல்லலாம், அதாவது என்ன சொல்கிறது, விவேகமாக பணியாற்றக்கூடிய ஆற்றல், அதுவும் அதை நாலாம் இடத்தை சொல்லலாம். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா, இந்த நாலாம் இடத்துக்குரிய சூரியன் ஆத்மகாரகனாய் வலுப்பெறும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே இவர்கள் நல்ல பலனை அடைவார்கள். அதாவது கல்வின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல கல்வி ஆற்றல், நல்ல கல்வியில் ஒரு புதிய ஒரு அணுகுமுறை, அதே போல் தாயின்னு எடுத்துக்கிட்டால் தாயை வந்து நல்லா பார்த்துக்கிறது, அவங்க அம்மாவுக்காக அவர்கள் என்ன கோயிலே கட்டுற அளவுக்கு அவங்க அம்மாவை பார்த்துக்கிறது, அதே போல் சுகத்தை நன்றாக பேணிக்கொள்வது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது, தன்னுடைய சுகங்களை சரியாக கவனித்துக் கொள்வார்கள். வாகன வசதி, வீடு, நல்ல நல்ல மாளிகை போன்ற வீடு, சொத்து பத்துக்கள், நிலபுலன்கள், நல்ல உறவினர்களுடைய ஒத்தாசைகள், எல்லா விஷயத்துலையுமே ஒரு புத்திசாலித்தனங்கள், ஒரு வினயத்தோட விவேகத்தோடு நடந்துக்கிற அந்த தன்மை, இது எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் பார்வையில் இவங்க எல்லாமே பா இப்படிப்பட்ட ஒரு ஆளா, திறமசாலிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நான்காம் இடமான வித்யாஸ்தானம் என்ற சூரியன் ஆத்மகாரகனாய் வரும் பொழுது இந்த லக்னக்காரர்களுக்கு நடக்கும். அடுத்து இதே ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் புதன் வீடாகிறது. அந்த ஐந்தாம் இடம் ஏற்கனவே நாம் ரெண்டாம் வீட்டுக்கு சொல்லும் பொழுதே ஐந்தாம் வீட்டை பற்றியும் நாம் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக ஐந்தாம் இடம் புத்தி, புத்திரம், பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த காரகத்துவங்கள் புதனாக இருந்தால் அந்த புதன் எப்படி வழங்குவார்? எல்லாவற்றையும் வெகு சீக்கிரம் வழங்குவார். ஏனென்றால் புதன் வெகு சீக்கிர கிரகம், அதாவது சூரியனுக்கு மிக நெருக்க கிரகம். அந்த ஒரு புத்தியாக இருந்தாலும் உடனே சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது டக்குன்னு ஒர்க் பண்ணும். அந்த புதனுக்கு வந்து குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக விவேகமாகவும் இருப்பார்கள். அதே அந்த புதன் பூர்வ புண்ணியம் வரும்போது தெய்வங்கள், பொதுவாக பூர்வ புண்ணிய தெய்வங்கள் வந்து பெருமாள் சம்பந்தமான விஷ்ணு கோத்திரங்களாக வரும். அதே போல் அந்த புதன் ஐந்தாம் இடமாக வரும்பொழுது ஆத்மகாரகனாக இருந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அதீதமான கல்வித்திறமை ஏற்படும். அதே புதன் அதுக்கெல்லாம் காரகத்துவம் பெறுகிறார். அதே போல் அதிர்ஷ்டம் என்று வந்தாலும் அதாவது நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய அந்த ஆற்றலை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். பொதுவாக ரிஷபலக்னத்துக்கு ஐந்தாம் இடம் புதனாக ஆத்மகாரனாக வரும்போது இந்தந்த பலன்கள் நடக்கும். ரிஷபலக்னக்காரர்களுக்கு ஏழாம் பாவம், அதாவது களத்திரம், நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் பங்கீட்டாளர்கள், இது போன்ற சொசைட்டியை பற்றி சொல்கிற ஸ்தானம், இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் இவர் ஆத்மகாரகனாய் வளர்த்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல சமூக தொடர்புகள், அதேபோல் நல்ல தொழில் பார்ட்னர்கள், இந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கொஞ்சம் போர் கிரகமாக இருக்கிறதுனால இவங்களோட ஒரு சரியான ஒரு நேரத்தில் பகைத்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அதாவது மனைவியாக இருந்தால் மனைவி கூட அப்பப்போ சண்டை போட்டுக்கிறது, நண்பர்களாக இருந்தால் அப்பப்போ மன அஸ்தாபம் வர்றது, தொழில் பார்ட்னர்களாக இருந்தால் அப்பப்போ தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, அதே மாதிரி உங்களுக்கு சமூகத்தில் ஏதாவது ஒரு பெயர் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வளர்க்குறது, இதெல்லாம் செவ்வாய் ஆத்மகாரகனாக இருந்து வந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள். அதாவது இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம், செவ்வாய் சுக்கிரனுக்கு சமகிரகம் என்பதால் இரண்டையும் சமமாகத்தான் வழங்குவார். இவர் வலுப்பதும் ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் மைனஸும் சொல்லலாம். அது மாதிரி எல்லாமே ஆத்மகாரணம் தான், எல்லாருமே நல்லது செஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். இந்த கிரகத்துக்கு என்ன பலன் அப்படி அந்த மாதிரி தான், கிரகத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட காரகத்துவ குணங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த ரிஷப லக்னக்காரர்கள். அடுத்து இதே ரிஷப லக்னக்காரர்களுக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் குருவின் வீடாகிறது, அதாவது தனுசு. அந்த குரு ஆத்மகாரகனாய் வளர்த்தால் என்ன? பொதுவாக இந்த ரிஷப லக்னத்துக்கே குரு ஒரு பகைத்தன்மை உள்ளவர், அவர்களுக்கு குரு வலுக்கவும் கூடாது, ஆத்மகாரனை வலுக்கவும் கூடாது. ஆனால் வலுத்தால் ஒரு வகையில் நன்மை என்னவென்றால், ஆயுள் ஸ்தானம் என்பதால் அந்த ஆயுளை அதிகப்படுத்துவார். மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பணப்பிரச்சனைகள் செக் மோசடி இந்த மாதிரியான விஷயங்களையும் பெரிய மனிதர்களை பகச்சிக்கிற மாதிரியும் பெரிய மனிதர்களோட பம்பு வழக்கு ஏற்படுத்திக்கிற மாதிரியும் நல்ல பெரிய பெரிய இப்போ வங்கிகளில் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாத மாதிரியும் இது மாதிரிலாம் இந்த குரு ஏற்படுத்துவார். ஏன்னா பொதுவாக ஒரு லக்னத்துக்கு எந்த பாவம் நல்ல பாவம் என்பதை பொறுத்து தான் அந்த பாவம் வலிமையடைகிறது. இந்த பாவம்
துர்ஸ்தானம் என்கிற எட்டாம் இடம். என்ன ஆயுள் பலம் இருக்கும், நித்தியகண்டம் பூர்ணாயுசு, அந்த மாதிரியான இந்த கிரகம் வலுத்தால் இந்த பலனாக ஏற்படும். அடுத்து இதே ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பாக்யஸ்தானம் என்று பார்த்தால் அது மகர ராசியாகிறது, அதற்கு அதிபதி சனி ஆகிறார். இந்த சனி இயல்பாகவே லக்னாதிபதியான சுக்கரனுக்கு நண்பர், அதனால் நட்பு அதிபதியாக வரும்பொழுது அங்கே இந்த சனி அதிக பலம் பெற்று, அதாவது சற்பலத்திலும் இதே ஆத்மகாரகனாகவும் வந்தால் இந்த பாக்கியங்களை அடைவதில் இவர்கள் முதல் தரமான யோகக்காரர்களாக இருப்பார்கள். என்ன பாக்கியம், நல்ல தகப்பன், நல்ல குழந்தைகள், நல்ல செல்வ செழிப்புகள், நல்ல சொத்து பத்து வசதிகள், பெரிய பெரிய அதாவது மலையோரங்களில் வசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய கொடைக்கானல், ஊட்டி மாதிரி இடங்கள் எல்லாம் இடம் வாங்கி போடுறது, பெரிய வீடு கட்டுறது, அங்கெல்லாம் ஒரு பெரிய பங்களாக்கள் ஏற்படுத்துறது, அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கனரகான வாகனங்களை தயாரித்து வெளியிடுறது, பெரிய பெரிய, ஏன்னா இதே சனி வந்து பத்துக்கு அதிபதியாகனால தொழில்கள்லேயும் இவங்க பெரிய பிரபலமாக இருப்பாங்க. அடைய வேண்டிய பாக்கியங்களையும் அடைவாங்க, தொழிலையும் இவங்க வந்து மிக மிகப்பெரிய புண்ணியங்களை அடைவார்கள், புகழை அடைவார்கள். புண்ணிய காரியங்கள் செய்வது, தர்ம காரியங்கள் செய்வது, கோயில் காரியங்களை நிறைவேற்றுவது, அன்னதானம் செய்வது, ட்ரஸ்ட் வைப்பது, அதே போல் மத நம்பிக்கை அதிகமாக இருப்பது, இது எல்லாமே இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு இந்த சனி ஆத்மகாரகனாய் வந்தால் நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்து இதே ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் தொழில் மட்டுமல்ல கர்மாவும் கூட, அதாவது கர்மம், நாம் இந்த உலகத்தில் பிறந்து என்னென்ன கர்மாவும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ அப்பேற்பட்ட கிரகம் ஆத்மகாரகனாய் வலுப்பெறும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வளர்ச்சியை அடைவார்கள். அதே மாதிரி பணியாளர்கள் ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்துவார்கள். இந்த ஆத்மகாரகனாக இருக்கிற சனி வலுத்திருந்தால் மட்டுமே, ஆத்மகாரகனாய் வலுத்து அந்த சனி உங்கள் சுய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டுமே, அது நல்ல ஸ்தானம் பெற்றிருந்தால் மட்டுமே அந்த மாதிரி நல்ல ஒரு புகழையும் பெயரையும் செல்வத்தையும் தொழில் மூலமாக பெறுவார்கள். அதே போல் இந்த பிறவியில் பிறந்து இவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் அத்தனையும் நிறைவேற்றிடுவார்கள். அதாவது என்னென்ன புண்ணியங்களை செய்ய வேண்டுமோ அந்த புண்ணியங்களை நிறைவேற்றுவார்கள். எந்தெந்த வகையில் இவர்களுக்கு உழைப்பினாலோ இல்லை ஒரு தொழில் மூலமாகவோ இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலங்களையும் அனுபவித்து விடுவார்கள். அதே போல் கர்ம புத்திரர்கள், நல்ல ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புத்திரம் வருவாங்கல்ல, அந்த கர்மாஸ்தான அதிபதி வலுக்கணும். அப்போ அந்த வலுத்த அந்த சனி அந்த யோகத்தையும் தருவார். ஏனென்றால் சுக்கரனுக்கு சனி நண்பராகிறார். அடுத்து பதினொன்றாம் இடம், இது ஏற்கனவே மேற்சொன்னை எட்டாம் இடத்துக்கான குரு தான் இந்த பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி. பதினொன்றாம் இடம் என்று பார்த்தால் ரிஷபலக்னத்துக்கு அது ஒரு லாபஸ்தானம், அந்த வகையில் பாவ பலம் வலுக்கிறது. ஆனால் காரகத்துவப்படி பார்த்தா குரு சுக்கரனுக்கு பகையாக இருக்கிற கிரகமாக, அவர் எட்டுக்கும் அதிபதியாகிறதுனால் பெருங்கொண்ட கடன் மூலமாக தான் இவர்களுக்கு லாபம் வரும். ரிஷபலக்னக்காரர்களுக்கு குரு ஆத்மகாரகனாய் வலுக்கும் பொழுது இவர்களுக்கு கடன் மூலமாக லாபங்கள் வரும். லாபம் வந்த மாதிரி தெரியும், ஆனால் அத்தனை கடனாக இருக்கும். ஏன்னா அவன் அஷ்டம ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்து சுக்கரனுக்கு பகையாவதால். இந்த ஆத்மகாரங்கள் வளர்க்கும் பொழுது இன்னொரு சில பிறன்கள்னா கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதெல்லாம் கொஞ்சம் எப்பவுமே ஈடுபட்டுருக்குறது. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீர்ப்பு சொல்கிறவங்க, ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த குரு அந்தஸ்தில் இருக்கிறதுனால. அதனால் இந்த ஆத்மகாரகன் குருவாக பதினொன்றாம் இடத்துக்கு அமைவதால் சரிசமமான பலன்தான். அதாவது கடனும் இருக்கும், பேரும் இருக்கும், கடனும் இருக்கும் லாபமும் இருக்குங்கிற மாதிரி தான் எப்பவுமே. அதே மாதிரி வம்பு வழக்குகளும் இருக்கும், அதை தீர்க்கிறதும் இருக்கும். வெற்றிங்கிறது பதினொன்றாம் இடம்னு ஏற்கனவே உங்களுக்கு பொதுப்படங்களை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது வெற்றி ஸ்தானமும் இருக்குது. என்னென்னா சண்டை போட்டு ஜெயிக்கணும், வாதாடி ஜெயிக்கணும், போர் புரிந்து ஜெயிக்கணும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த பதினொன்றாம் இடம் ஆத்மகரனாக இருந்தால் அவர் சுயஜாதப்படி எந்த பலம் பெற்றிருக்கிறாரோ அதை வைத்து சொல்ல முடியும். அதே போல் பன்னெண்டாம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபலக்னக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் செவ்வாய் வீடாகிறது, அதாவது மேஷமாகுது. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியே அந்த லக்னமே பன்னெண்டாம் இடம் ஆகுது. அப்போ அந்த செவ்வாய் யார், அப்படி உஷ்ண கிரகம், அப்போது இவங்களுக்கு ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள். அயனசைன சுகபோக ஸ்தானம்தான் பன்னெண்டாம் இடம், அயனசைன சுகபோக கட்டில் ஸ்தானம்தான், ஆனால் அது நெருப்பு கிரகமாக இருப்பதாலும் அவர் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சமகிரகமாக இருப்பதால் அயனசைன சுகபோகம் எல்லாம் கிடைத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் அடிக்கடி நிகழும். இப்போ சாப்பாடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் அங்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு போகும்போது ஒரு சில டிராஃபிக் ஜாம் இருக்கிற மாதிரி இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஆத்மகாரகனாய் வந்து அவன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகி அந்த அமைப்பு தான் அவர்களுக்கு யோக பலன்கள் நடைபெறும்.
மற்றபடி இந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுவதால் இருக்கக்கூடிய காரகத்துவம் வேறு, அது செவ்வாயாக இருப்பதனால் அதன் காரகத்துவம் வேறு. புரிந்து கொண்டீர்களா? அதனால் உங்கள் சுயஜாதகத்தில் இந்த கிரகம் வலுப்பெற்றாலோ இல்லை பகை பெற்றாலோ நீசம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ அதை உங்கள் ஜாதக பிரகாரம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீர்களானால் அதை நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ளலாம். நன்றி.